மேற்குலக நாடுகளின் சமூக வலைத்தளங்களில் இருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளும் முயற்சிகளில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது. ரஷ்யா ஃபேஸ்புக்கை போல விகே என்ற சமூக வலைத்தளத்தை வைத்துள்ளது. அதேபோல் இன்ஸ்டாகிராமுக்கு பதில் ராஸ்கிராம். வரும் மே மாதத்தில் இருந்து கூகுள் பிளே ஸ்டோருக்கு பதிலாக நேஷ் ஸ்டோர் என்ற ஒன்றை ரஷ்யர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள். ஆனால் தற்போது உலகளாவிய இணையத்தில் இருந்தே முற்றிலுமாக வெளியேற ரஷ்யா திட்டமிடுவதாக வதந்திகள் பரவி வருகின்றன. இன்டர்நெட்டுக்கு பதிலாக ருநெட். உலகின் மற்ற நாடுகளோடு இணைய தொடர்பின்றி ஒரு நாடால் தனித்திருக்க முடியுமா? அது மிகவும் கடினம், ஆபத்து நிறைந்ததும் கூட. உலகளாவிய இணையத்திலிருந்து முற்றிலுமாக வெளியேறி தனக்கென்று ஓர் இணையத்தை உருவாக்க ரஷ்யாவுக்கு என்னவெல்லாம் தேவைப்படும்? தேவையான நெட்வொர்க் உள்கட்டமைப்பு, அலைவரிசை, சர்வர்கள் மற்றும் அவற்றில் உள்ள தகவல் தொடர்பு கூறுகள் ஆகியவை தேவைப்படும். ரஷ்யா மீதான சர்வதேச தடைகளால் அந்நாட்டுடனான தொடர்புகளை முறித்துக் கொள்வதில் அமெரிக்க நிறுவனங்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. இதன் விளைவு ரஷ்யா பெருமளவில் தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது. உண்மையை சொல்வதென்றால், ரஷ்யாவை இணையத்திலிருந்து தனிமைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. உண்மையில் ரஷ்யாவில் என்ன நடக்கிறது என்றால், சர்வதேச நாடுகள் விதித்துள்ள தடைகளை அரசு அதிகாரிகள் பயம் காட்டி அவர்களுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதும் இணைய கட்டுப்பாடு மற்றும் மனித உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பறிக்கவும் முயல்கிறார்கள். எந்த ஒரு வெளிநாட்டு அமைப்புகளையும் பயன்படுத்தாமல் தேவையான அனைத்திலும் இயங்குதல் என்பது ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்கும். மேலும் அவற்றையெல்லாம் தயார் செய்ய பல ஆண்டுகளாகும். அப்படி ஒரு சூழ்நிலையில் விபிஎன் உதவியுடன் மேற்குலக இணையதளங்களை ரஷ்யர்களால் பயன்படுத்த முடியும். ஆனால் அவற்றில் பல ரஷ்யாவிலிருந்து செயல்படவில்லை. அவற்றில் சில ஏற்கனவே ரஷ்ய அரசின் மேற்பார்வை ஆணையமான ராஸ்காம் நெட்ஸோரால் தடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய இணையத்திலிருந்து ரஷ்யாவால் தன்னை துண்டித்துக் கொள்ள முடிந்தால் அது நிச்சயமாக அங்கு பேச்சு சுதந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒன்றாக இருக்கும். பின்னர் ரஷ்ய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த இணையதளங்களில் அரசுக்கு ஆதரவான குரல்கள் மட்டுமே இனி ஒலிக்கும்.